ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் ஸோ என்னடா இது சேனலில் ரொம்ப மாசமாக வந்துட்டு வீடியோஸே வரல திடீர்னு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஸோ நடுவில் கொஞ்ச நாளாக வந்துட்டு நான் கொஞ்சம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல உங்கள்கிட்ட கொஷின்ஸும் கேட்க முடியல ஸோ வெரி வெரி சாரி ரெகுலராக வீடியோஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இத்தனை நாள் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நான் போடலை ஸோ அதுக்கு பதிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணனால பொங்கலோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சுவையான சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ பச்சரிசி ஒன்றரை கப் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பச்சரிசி ஒன்றரை கப் பாசிப்பருப்பு கப் முந்திரி திராட்சை ஒரு மூணு ஏலக்காய் தாளிக்க நெய் ஒரு கப் வெல்லம் வந்துட்டு ஒரு ஒன்னைகால் கப் எடுத்திருக்கேன் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏன்னா அரிசி பா இதுக்கும் பருப்புக்கும் சேர்த்து வெல்லம் அவ்வளோ போட்டால் போதும் உப்பு ஒரு பிஞ்சு பால் வந்து ஒரு டம்ளர் நல்லா திக்கான மில்க்காக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம அரிசியை கழுவிடலாம் ஸோ அடுத்து வந்துட்டு பாசி பருப்பை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக ரொம்ப வறுக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை அரிசியோடு சேர்த்து இதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம் தண்ணி வந்துட்டு ஒரு நாலு கப் அஞ்சு கப் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ ஏன்னா பொங்கல் நல்லா கொழஞ்சி வந்துச்சுனா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் திருப்பி நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு டம்ளர் பால் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்துட்டு உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த வெள்ளத்தையும் போட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் வெள்ளம் நிறுத்திக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா மிச்சம் வெள்ளத்தை போட்டுக்கோங்க ஸோ அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் கெட்டி கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஹீட்டில் இருக்கும் அது தானாக கரைஞ்சிரும் ஸோ இதோடு வந்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ அங்கங்கே கெட்டியாக தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிங்க ஸோ இது கரையிற டைமில் அந்த முந்திரி திராட்சை ஏலக்காயை மிச்சம் இருக்கிற நெய்யை ஊற்றி தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அந்த கிளிப்பிங்கை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் ஸோ பாதி நெய் வந்துட்டு இதில் பொங்கலில் ஊற்றிடுங்க பாதினே வச்சு தாளிச்சு எடுத்துடுங்க ஸோ இப்போ அதையும் ஃபைனலாக ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சுவையான பொங்கல் தயார் ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ் ஆனால் ரொம்ப டேஸ்டியான டிஷ் ஸோ வந்துட்டு இந்த பால் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு தண்ணியோடவே ஊற்றுவாங்க ஸோ பால் நீங்கள் தண்ணியோடு ஊற்றுனீங்கன்னா விசில் அடி விசில் வரும் போது வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு வெளியே பொங்கி வந்துடும் ஸோ எண்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த பாலோட டேஸ்ட் அந்த திக்னஸ் அந்த க்ரீமினஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ வந்துட்டு எப்பயுமே பால் வந்துட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஊற்றுங்க ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நம்ம வீடியோஸில் வந்து கொஷின் கேட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ரெகுலராக வந்துட்டு யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்டுன்னு பிளான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் என்னோட தவறுதனால நான் வந்துட்டு வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சிக்ஸ்டீன் கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபிஃப்டி கொஷினை நான் டுவெண்ட்டி கொஷினாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் ஸோ இனிமேல் வந்துட்டு கேட்க போகிற ஃபோர் கொஷின்ஸ் ஸோ இனிமேல் வர ஃபோர் வீடியோஸ் இந்த வீடியோவோட சேர்த்து அதுக்கும் சேர்த்து கண்டினியூஸாக யார் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த டுவெண்ட்டி வீடியோஸ் வரைக்கும் கண்டினியூஸாக யார் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு கிவவே கொடுக்க போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த வீடியோக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பேன் அதுதான் கொஷின் ஸோ வந்துட்டு வெள்ளம் எவ்வளோ சேர்த்தேங்கிறது தான் வந்துட்டு கொஷின் இந்த கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் வீடியோவை வந்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா போட்டு பார்த்து எவ்வளோ அளவு சொன்னுங்கிறத கமெண்டில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோஸில் நிறைய கொஷின்ஸ் வரும் நிறையா ஸ்டோரிஸ் வரும் நிறைய கியூவேஸ் வரும் ஸோ உங்களை நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பே ஃப்ரம் கதையும் நானும் பாய்